வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம நம்மளுடைய கனவுல பசு வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டுனா இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக வந்து பசுன்னு சொல்றது வந்து ஒரு ஒரு விதமாக வந்து வரலாம். பசு வந்து கன்றுடன் வரலாம், இல்லை பசு வந்து நம்மளுடைய பேசுவது மாதிரி வந்து வரலாம், பசு வந்து முட்டுவது மாதிரி வரலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு விதமாக வந்து வரலாம். அந்த மாதிரி விஷயத்துல வந்து எந்த மாதிரி நம்மளுடைய கனவுல வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டுனா இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போறோம். கனவுல வந்து பசு கன்று குட்டியை வந்து ஈன்றது மாதிரி வந்து கனவு வந்துச்சுன்னா உறவினருக்கோ இல்லை நண்பருக்கோ இல்லை அவங்களுடைய குடும்பத்துக்கோ பெண்கள் வந்து கரித்திருப்பதை வந்து உணர்த்துகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். மேலும் வந்து உங்களுடைய அறைகள் உள்ளவரிடமும் வந்து அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த கனவு உங்களுக்கு வந்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். உங்களுடைய கனவுல வந்து பசு வந்து பேசுகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது வந்து பேசக்கூடிய சொல் விஷயங்களை வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த கனவு காண்பவருக்கு வந்து சொல்ல போகும் ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு உங்களுக்கு வந்து உணர்த்துதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். பசு வந்து புல் மேய்வது மாதிரி கனவு கண்டிங்கன்னா இது ரொம்ப அதிர்ஷ்டமான கனவுன்னு கூட வந்து சொல்லலாம். ஒரு நல்ல எதிர்காலம் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து வந்து உங்களுக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். கனவுல வந்து பசுவுடன் காளை மாடு சேர்த்து இருப்பது போல நீங்க கனவு கண்டீங்கன்னா இது ரொம்ப நல்ல கனவுன்னு கூட வந்து சொல்லலாம். குடும்பம் வந்து பெருக போவதையும் குழந்தை பிறக்க போவதையும் தான் வந்து இந்த கனவு உங்களுக்கு வந்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒருவேளை கனவுல வந்து ரொம்ப கூட்டமாக வந்து பசு இருக்கிற மாதிரி வந்து கனவு கண்டீங்கன்னா தனியே வந்து இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு தான் வந்து அந்த கனவு வந்து உங்களுக்கு வந்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி வந்து பசு இடம் வந்து பால் கறப்பது மாதிரி கனவு கண்டீங்கன்னா உடல்நலம் சரியில்லாதவர்கள் வந்து உடல்நலமுடமும் இந்த கருத்திருக்காத பெண் வந்து கருத்திருப்பாள்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து உங்களுக்கு வந்து உணர்த்துதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். பசு வந்து உங்களுடைய கனவுல வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி வந்து கனவு கண்டீங்கன்னா கண்டவருக்கு வந்து இந்த கனவு கண்டவருக்கு ஒரு நல்ல செய்தி வந்து வருதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அர்த்தம். ஒரு நல்ல செல்வ வளம், ஒரு புதுசா வந்து ஏதோ வீடு கார் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து பண்ண போறீங்க வாங்க போறீங்கன்னு தான் அதோட அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து இந்த பசு வந்து விரட்டுவது மாதிரிலாம் வந்து கனவு வரும். அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு கெட்ட சகுனமாக தான் வந்து சொல்லுவோம். எந்த ஒரு செயலை வந்து தொடங்கினாலும் அது வந்து தோல்வியில் வந்து முடிவதற்கு இது ஒரு வந்து அறிகுறின்னு கூட வந்து சொல்லலாம். அதே மாதிரி பசு வந்து முட்டுவது மாதிரி கனவு கண்டீங்கன்னா அந்த கனவு காண்பவருக்கு அவர்களின் நலன் பிடிக்காதவர்களால் வந்து துன்பம் வந்து வருதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். சில நேரம் வந்து வெள்ளை புலி கொண்ட இந்த பசு இருக்கும், பிளாக்கும் ஒயிட்டாக வந்து டாட்டாக கூட வந்து இருக்கும். அப்படி வர கனவுக்கு வந்து கனவு காண்பவருக்கு வெற்றிகள் ஒரு நிறைந்த ஆண்டாக ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்னு கூட வந்து சொல்லலாம். எல்லாமே வந்து வெற்றி வந்து அடைய போறீங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த கனவு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுது. ஒரே ஒரு பசு உங்களை பார்த்துட்டே உங்களுடைய கனவுல வந்து பார்த்துட்டே இருக்கு. இந்த மாதிரி கனவு கண்டீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல நல்ல செல்வ வளத்துடன் வந்து இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இதோட அர்த்தம். ஒருவேளை இறந்த பசு வந்து கனவுல கண்டீங்கன்னா பணம் வந்து ஏதோ வந்து பற்றாக்குறை வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து கனவோட வந்து அறிகுறி. பசுக்கு வந்து ஏதோ வந்து சாப்பிட தரீங்க, இந்த மாதிரி சாப்பிட வந்து தந்தீங்கன்னா எதிர்பாராத ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த கனவு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுது. கனவுல வந்து பசுவை வந்து பார்க்கறது வந்து அந்த கனவு காண்பவருக்கு நீண்ட ஆயுள் பலம் வந்து உண்டு சொல்லிட்டு வந்து அர்த்தம். இப்போ பசுல வந்து கலர்ஸ் ஒரு ஒரு கலரில் வந்து நம்ம கனவு காண்போம். அதில் வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து பசு வந்து கனவுல கண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வந்து வரப்போகுது. ஒரு விலை மதிக்க முடியாத பொருளை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நல்ல பக்தியுடன் வந்து நீங்கள் இருக்கீங்க, நல்ல தூய மனத்துடன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தமும் அறிகுறியும் கூட. ஒருவேளை வந்து சிவப்பு நிற பசுவை வந்து கனவு கண்டீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அதோட அர்த்தம். ஒருவேளை வந்து வெள்ளை நிற பசுவை வந்து கனவுல கண்டீங்கன்னா அது ஒரு நல்ல செய்தி வந்து வரப்போகுது, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம்.
ப்ரௌன் கலரில், அதாவது வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்து பசுவை வந்து கனவில் கண்டிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் வந்து வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். கருப்பு நிற பசுவை வந்து கனவுல காண்பது அவ்வளவா வந்து ஒரு நல்ல இது இல்லைன்னு கூட வந்து சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.